அனைவருக்கும் வணக்கம். எனக்கு தெரிய ஆசிரியர் பணிங்கிறது ரொம்ப கடினமான பணி. பாடம் சொல்லித்தர்றது மட்டுமல்லாமல் இப்போ சமீப காலங்களாக பல்வேறு பணிகளுக்காக, இப்போ ஒரு மக்கள் தொகை கணக்கு எடுக்கணும் அப்படின்னா ஆசிரியர்கள். இப்போ நான் கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வனவர்கள் தெரிவுக்காக ஒரு தேர்வு நடத்தணும் தமிழக அளவில். அப்போ அந்த கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறதுலேருந்து அப்புறம் எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறது எல்லாமே ஆசிரியர்களை வச்சு தான் எல்லாம் நல்லா பண்ணணும். வேறு ஏதாவது புதுசாக ரேஷன் கார்டு அது இது என்ன வந்தாலும் அது உங்களுக்கு பணி சுமைங்கிறது எனக்கு நன்றாக தெரியும். நானும் ஒரு காலத்தில் பள்ளிக்கூடத்தில் இல்லை, வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தேன். அதனால் உங்களோட சேர்ந்தவன் நான், அதை தான் சொல்ல வரேன். நான் ஒரு 3.5 வருஷம் கல்லூரியில் பேராசிரியராக இருந்தேன். இப்போ என்னக்கிட்ட படித்த நிறைய மாணவர்கள் அகில இந்திய அளவில் எல்லா மாநிலத்திலையும் இந்திய வனப்பணியில் இருக்கிறாங்க. யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு என்ன அப்படின்னா, இப்போ நான் காஷ்மீர் போனேன்னா என்னக்கிட்ட படித்தவங்க அங்கே 4 பேர் கன்சர்வேட்டராகவோ சீஃப் கன்சர்வேட்டராகவோ இப்படியே இருப்பாங்க, டிஎஃப்ஓஸ்லாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி ரீசெண்டாக நான் அருணாச்சல் பிரதேஷ் போனேன், அங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம பசங்க இருந்தாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து அந்த வனவியல் படித்து ஐஎஃப்எஸ் எக்ஸாம் எழுதி நிறைய பேர் தெரிவு செய்து இந்திய அளவில் ஒரு காலகட்டத்தில் தேராதூனில் தான் இந்த பயிற்சிகள்லாம் வழங்கப்படுகிறது. என்டையர் தேராதூன் நம்ம தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு நிறைய பேர் எல்லாம் ஐஎஃப்எஸ்ஸில் தெரிவாகி எல்லோரும் போய் நல்ல பணி செய்கிறாங்க. அந்த விதத்தில் உங்களோட பேசுகிறது எனக்கு ஒரு சந்தோஷம். அதுதான் முதல்ல. ரெண்டாவது, பல்வேறு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்று வருகிறது சுற்றுச்சூழலை பற்றி. என்னை விட உங்களுக்கு நல்ல கோஆர்டினேட்டர் இருக்காங்க. இன்னும் சுற்றுச்சூழல் துறையிலேயே நிறைய அலுவலர்கள் இருக்காங்க, முன்னாள் இயக்குநர்கள்லாம் இருக்காங்க. நீங்கள்லாம் நிறைய செய்கிறீங்க, நான் பார்த்துருக்குறேன். இப்போ நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் கூட நான் பார்ப்பேன். என்ன ஒரு ஒரு முக்கியமானது அப்படின்னா, இந்த சுற்றுச்சூழலை பற்றி எல்லோரும் நல்லா அறிந்திருக்க வேண்டும். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கிறாங்க, எல்லாம் நிறைய பண்ணுறாங்க, நிறைய செய்கிறாங்க. அங்கே எல்லாம் பார்க்குறேன், மரங்கள்லாம் நடுறாங்க. டிஓ சொன்னார் நல்லா அருமையாக, உலக வார் அடுத்த வாரெல்லாம் உண்மைதான். எல்லாம் இன்னொன்று இயற்கை சீற்றங்களுக்கு வேறு நம்ம பயந்துட்டு இருக்கோம். புயல் வருதுன்னு சொன்னாலே பயம், சென்னையில் மழை வருதுன்னு சொன்னாலே எல்லாம் பயந்துக்கிறோம். எல்லாம் ஃப்ளட்டெல்லாம் பார்த்தோம், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எல்லாம் அனுபவிச்சிருக்கிறோம். கஷ்டப்பட்டவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் இயற்கை சீற்றங்கள்லாம் இருக்குது, சுனாமி இருக்குது, வறட்சி இருக்குது, பஞ்சம் இருக்குது, நிறைய பிரச்சனைகளை எல்லாம் நம்ம எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் இந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட்ட சீர்கேடுகள் தான், பல்வேறு காரணங்கள். அதெல்லாம் நீங்கள் அறியணும். சென்னையில் நடைபெறுகின்ற இந்த ஒரு நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணும்னு நானே ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு தெரியும், இதுதான் தலைநகரம், நம்ம தான் பக்கத்தில் இருக்கிறோம். அரசுக்கு பக்கத்தில் அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க, அமைச்சர் பெருமகனார்லாம் இருக்காங்க, முதலமைச்சர் இருக்கிறாங்க. சென்னை தான் பேட்லி நீடு ஆஃப் திஸ் என்வரான்மெண்டல் அப்டேஷன். நிறைய கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால புயலெல்லாம் இருக்குது, சுனாமி பிரச்சனைகள்லாம் இருக்குது, வெப்பம் மிகுதி. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில், விழிப்புணர்வுங்கிறப்பே எனக்கு ஒரே ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது. உங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு தான் விழிப்புணர்வு, விழிப்புணர்வுன்னு பார்த்துருக்கேன். பல்வேறு கருத்தரங்குகள்லாம் நடைபெற்று வருகிறது, பல இடத்துல நம்ம பல்வேறு பொருள் சம்பந்தமாக விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அதனால் அலர்ட்டாக இருக்கணும். விழிப்புணர்வுங்கிறது என்ன அப்படின்னா, சும்மா சாதாரணமாக தெரிஞ்சுக்கொள்கிறது இல்லை, ஹேட் டு பி வெரி அலர்ட். இன்னும் இருக்க காலகட்டம் வந்து இந்த 4 கால் பாய்ச்சல்னு சொல்கிறோம் இல்லை, அப்படி இருக்கணும். நம்ம 4 காலில் பாயணும், யூ ஷுட் பி வெரி அலர்ட் இனஃப். அப்படி இல்லைன்னு சொன்னால் பிரச்சனைகள் தான் நிறைய நமக்கு வந்து சேரும். நான் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் பல்வேறு நிலையில் பணி கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும் விலங்குகளை பற்றியெல்லாம். என்னை போய் ஒரு கதையை சொல்ல சொன்னால், ஏதோ ஒரு கருத்தை சொல்ல சொன்னால் எனக்கு மரங்களை பற்றியோ இல்லை விலங்குகளை பற்றி தான் சொல்ல முடியும், வேறு எதுவுமே என்னால் சொல்ல முடியாது. என்ன மேடம் கேட்குறீங்களா இல்லையா? இந்த மாதிரி தான் ஒரு பெரிய சபை, காடில் நிறைய விலங்குகள்லாம் இருக்குல்ல, சிங்கம்லாம், அந்த சிங்கம் தான் பெரிய லீடர், அவருக்கு பேர் தான் கிங் ஆஃப் தி ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் தலைமையில் இப்படி உட்காந்து எல்லா விலங்குகளும் எல்லாம் ஒரு நாள் ஒரு மாநாடு போட்டுச்சு. மாநாடு போட்டு ஒரு கருத்தை கொண்டு வராங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, இன்றைக்கி ஒரு போட்டி, இந்த
எப்படி எல்லாம் ஓவிய போட்டி அப்புறம் வேறு என்னமோ கருத்தாக்கம் போட்டி அந்த போட்டியெல்லாம் இப்போ சொன்னாங்களே பரிசு வழங்குறாங்களே அந்த மாதிரி காட்டு விலங்குகளுக்குள்ள ஒரு போட்டி வச்சாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு விலங்காக வந்து இப்படி மேடைக்கில் ஏறி என்ன கேட்குறீங்களா மேடையில் ஏறி ஒரு ஜோக் சொல்லணும். ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி எதுக்கு சரி ஜோக்குன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா ஜோக்குன்னா மற்றவர்கள் சிரிக்கணும் எல்லா சிரித்த மாதிரி எல்லாம் சிரிக்கணும். ஒரு விலங்கு சொல்கிறப்ப மற்றவங்க எல்லாருமே சிரிக்கணும் சிரிக்கிற மாதிரி ஜோக்கு சொல்லணும் கண்டிஷன் ஒன்று. ரெண்டாவது இதில் யாராவது சிரிக்கலைன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் சிரிக்கலை அப்படின்னு சொன்னால் இந்த ஜோக்கு சொன்னது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோக்கு சொன்னவனே காட்டை விட்டு கடத்திடுவாங்க. எப்படி நாட்டை விட்டு கடத்திடுவாங்களோ அந்த மாதிரி காட்டை விட்டு கடத்துவாங்க அப்படின்னு ரெண்டாவது கண்டிஷனை கொண்டு வந்துட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சபை ஆரம்பிக்குது. யார் சொல்கிறது முதல்ல அப்படின்னு கேட்டாங்க. ஒரு குரங்கு குரங்கு தானே எப்போ பார்த்தாலும் துரு துருன்னு இருக்கும்ல தெரியுமில்ல தாய் குரங்கெலாம் என்ன பண்ணுவோம் குட்டியை விட்டு தொட்டு பார்க்க சொல்லும். நிறைய ஹண்டிங் ப்ராக்டிசஸ் எல்லாம் இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த குரங்கனுடைய க்யூரியாசிட்டிஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நேஷனல் ஜியாகிரபிக் அந்த மாதிரி டிஸ்கவரி நிறைய சேனல்லாம் இருக்குது ரொம்ப துரு துருன்னு இருக்கும். ஒரு நல்ல அழகான ஒரு ஹண்டிங் ப்ராக்டிஸ் இருக்குது அதில் நான் பார்த்துருக்குறேன். இந்த வைல்டு டாக் இருக்கும் அதுக்கு இந்த குரங்கு கறி ரொம்ப பிடிக்கும் குரங்கு தான் பெரிய மீட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணோம் அந்த மரத்தில் மேலே உட்காந்துருக்கோம் ஆஸ் யூஸ்வல் நாய்கெல்லாம் வந்ததும் மேலே ஓடி போயிடும் எல்லா கருங்களும் எதுவும் மரத்தில் உட்காந்துருக்கோம். இந்த நாய் என்ன பண்ணோம் சுற்றி 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 மரத்தை சுற்றி சுற்றி ஓடி வரும். அது ஓடி வரப்போ அந்த குரங்கு இப்படியே தலையை சுற்றி சுற்றி பார்க்கும் இல்லையா இப்படியே ரொம்ப நேரம் அது சுற்றி சுற்றி பார்த்தோம் ஒரு ஒரு காலத்தில் மயங்கி தொப்புன்னு கீழே விழுந்துடும் டக்குன்னு போய் பிடிச்சிக்கும். ஸோ எதுக்கு சொல்கிறோம் அது ஒரு க்யூரியாசிட்டி. அதே மாதிரி விலங்கு என்ன பண்ணும் படுத்துக்கும் செத்து போன மாதிரி செத்து போன மாதிரி அப்படியே படுத்து கிடக்கும். அது அப்படியே இந்த குரங்கு என்ன பண்ணும் கம்முன்னு போக வேண்டியதானே மற்ற விலங்குகள்லாம் இருக்குல்ல இவர் மட்டும் பக்கத்தில் போய் நைஸாக ஒரு ரெண்டு ஸ்டெப் வைப்பார் அப்புறம் பார்ப்பார் அந்த இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் ரெண்டு ஸ்டெப் பக்கத்தில் வைப்பார் சரி இன்னும் ஒரு சுச்சுவேஷன் வரும் ரொம்ப நெருங்கி போய் பக்கத்தில் போய் அதை தொட்டு பார்ப்பாரு தொட்டதான் டக்குன்னு பிடிச்சிக்கும் ருன்னா போதும் இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி க்யூரியாசிட்டி. ஸோ அதுக்காக சொல்ல வந்தேன் அந்த அடிப்படையில் இந்த குரங்கு தான் முதல்ல ஜோக்கு சொன்னிச்சு. உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஜோக்கு எல்லாருமே எல்லா விலங்குகளும் சிரிக்குது கட கடக்கு எல்லாம் சிரிக்குதுங்க எல்லாம் இருந்தாலும் ஒரே ஒரு விலங்கு மட்டும் சிரிக்கலை ஒரு ஆமை ஒரு ஆமை வந்து சிரிக்கலை அதை பார்த்து அந்த ஜோக்கை கேட்டு சிரிக்காமல் இருக்குது. ஆனால் போட்டியினுடைய விதிகள் படி இந்த குரங்கு தோந்து போச்சு குரங்கு தோந்து போச்சு இந்த குரங்கை காட்டை விட்டு கடத்திடுறாங்க. அடுத்தது அப்படிங்கிறாங்க அடுத்தது ஒரு கரடி வர சொல்கிறாங்க கூப்பிட்றாங்க. ஏன்னா முதல் தடவை இப்படி போயிடுச்சே கொஞ்சம் யோசிப்பாங்க இல்லையா அடுத்த ஜோக் சொல்கிறதுக்கு. ஸோ ஜன்னல் அப்புறம் ஒரு கரடி வந்தது அந்த கரடியும் ஒரு ஜோக் சொன்னிச்சு எல்லா விலங்குகளும் சிரிக்குது ஆனால் அந்த ஆமை மட்டும் சிரிக்கலை. அப்புறம் அந்த போட்டி படி கரடியும் கடத்திடுறாங்க. அப்புறம் இனிமேல் யாராவது வருவாங்களா ஜோக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சாங்க தள்ளுறாங்க யார் சொல்கிறது அடுத்தது என்ன தான் இந்த இவர் சொல்வார் அவர் சொல்வாருன்னு ஒரு புளியை பிடிச்சி தள்ளுறாங்க. புளி இருக்குல்ல அது எவ்வளோ மெஜஸ்டிக் ஒரு மைட்டி அனிமல் அது. இருந்தாலும் அந்த புளிக்கும் ஒரு பயம் வந்துருச்சு நடுக்கம் வந்துருச்சு. சரி வந்து மெதுவாக வந்து மைக்கிட்டு வந்து அப்படியே நிற்கிது ஒரு பயம் ஒரு நடுக்கம் நடுங்குது. அப்போ பார்த்தா அந்த ஆமை கட கட கடன்னு சிரிக்குது அங்கே இருக்கிற ஒரு ஆமை சிரிச்சிது கட கடன்னு. கேட்டார் ராஜா கேட்டார் என்ன இந்த புலி வந்து ஜோக்கே சொல்லலையே அதுக்குள்ளே ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அந்த ஆமை சொன்னிச்சான் அந்த குரங்கு சொன்ன ஜோக்கு இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ஆ குரங்கு சொன்ன ஜோக்கு ஆ இப்போ தான் புரிஞ்சுது அப்படின்னு சொன்னிச்சான். இது இது நியாயமா நினச்சி பாருங்க. ஸோ சொல்ல வந்தது அலர்ட்டாக இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணும். என்ன மேடம் அந்த மாதிரி விழிப்புணர்வு விட்டுறக்கூடாது. ஏன்னா நீங்கள் இப்போ விட்டுட்டீங்கன்னு சொன்னால் திரும்பி போய் அதை எடுத்து புரிஞ்சு பண்ண முடியாது. இப்போ அதனால் இருந்து விழிப்புட அலர்ட்டாக இருந்து அதை என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஏன் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லிட்டேன் சென்னை மாவட்டம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்களை விட ஒரு முக்கியம். நம்ம சென்னையில் இருக்கிறதுனால அரசுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நாம் நிறைய ஷோகாஸ் பண்ண வேண்டியது இருக்குது. மரங்கள் நடுறோம் இல்லையா அது ஆர்ட் தட் இஸ் ஆர்ட் பை இட் செல்ஃப். நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப சாதாரண ஒரு பணி இல்லை.
இல்லைங்களா? நிறைய பேர் டீச்சர்ஸ் எல்லாம் இருப்பீங்க, சயின்ஸ் படித்தவங்க இருப்பீங்க. எவ்வளோ பேர் எல்லாம் சயின்ஸ் டீச்சர்ஸ் இருக்காங்க, பாட்டனி ஜுவாலஜி அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. வேறு என்னென்ன ஆர்ட்ஸ் படித்தவங்களாம் இருக்காங்களா? ஆ, மியூசிக், ஆ மியூசிக்ங்களா? வெரி குட், வெரி குட். என்னுடைய ஓன் சிஸ்டர் கூட உங்களை மாதிரி ஒரு என்ஜிசியில் தான் இருக்காங்க. இல்லை, இந்த மாதிரிலாம் எங்களுக்கு கருத்தெல்லாம் முன்னாடி சொல்கிறது இல்லை, சரியாக இல்லைன்னு குறையெல்லாம் எடுத்துக்காதீங்க, சொல்லலை அப்படின்னாங்க. இந்த மாதிரி அக்கேஷன்லாம் இருக்கும், நாங்களும் போவோம் அப்படியே போய் எல்லோரும் உட்காந்துட்டு. என்ன இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, இந்த மாதிரி எடுத்து சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க. யாராவது இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரு இல்லைன்னா டிராயிங், அவங்க மேடம் மியூசிக் சொன்னாங்க. அவங்க பரவாயில்ல, அவங்க ஆர்வமாக கையை தூக்கி சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லைன்னா அந்த ஸ்கூலில் இருப்பாங்க இல்லையா, யாராரு பிஇடி பிஇடி வாத்தியார் அனுப்பிவிட்ருவோம், இல்லைன்னா நாங்கள் வந்து எங்கள் டிராயிங் ஆஃபீஸர் அனுப்பிவிட்ருவோம், டிராயிங் எக்ஸாம் இது பண்ணுவார் இல்லையா டீச்சர் அனுப்பிவிட்ருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் இது வந்து சாதாரணம் இல்லை. பிஇடி டீச்சர் கூட, நாங்கள்லாம் காலேஜ் படித்தப்போ வனப்பள்ளிகளில் படித்தப்போ எங்களுக்கெல்லாம் வந்து நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ ஒரு எஜுகேஷன் சிஸ்டம், இப்போ நம்ம சாதாரணமாக படிக்கிற கன்வென்ஷனல் டீச்சிங் எஜுகேஷன் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு செப்பரேட் என்டிட்டி, ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு செப்பரேட் என்டிட்டி. ஸோ உங்கள்கிட்ட படிச்சுட்டு வெளியில் போய் ஏதோ ஒரு வேலையில் சேர்ந்து ஏதோ பணியெல்லாம் செய்கிறோம். ஆனால் எங்கள் காலேஜில் வனப்பள்ளிகளில் நடக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அதெல்லாம் பட் இன்ஸ்டிடியூட் ட்ரைனிங் தான் அது. ஸோ அதனால் செலக்ட் பண்ணி எங்கள் வாத்தியார் யார் தெரியுமா, அவங்க யாரோ செப்பரேட்டெல்லாம் கிடையாது, எங்கள் ஓன் சீனியர், எங்கள் ஓன் சீனியர். எனக்கு மேலே உள்ளவங்க, அவருக்கு மேலே உள்ளவர், அவருக்கு மேலே உள்ளவர் தான் லெக்சரர்ஸ் தான் வருவாங்க. ஸோ சொல்லுவாங்க, ஸோ இப்போ ஏன் நாலேஜ் அபவுட் டீக் 100 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னா நீங்கள் நம்பணும், இல்லை 1000 இயர்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் நம்பணும், ஏன் நாலேஜ் அபவுட் சாண்டல் இஸ் 100 இயர்ஸ் ஓல்டுன்னா நீங்கள் நம்பணும். ஏன் அப்படின்னா, ஐ வாஸ் டோல்டு பை மை சீனியர், அவருக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதெல்லாம் சேனலைஸ் பண்ணி ஏன் தலையில் ஏற்றிருக்கிறார், அவர் எங்கே லேர்ன் பண்ணார், அவருக்கு மேலே உள்ள சீனியர் சொன்னது. ஸோ டோட்டலி டிஃப்ரெண்ட் எஜுகேஷன் சிஸ்டம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாலெட்ஜ் கெயின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ரொஃபஷனலாக போகிறது நாலெட்ஜ் கெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அந்த மாதிரி சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனில் தட் சீனியர் டீச் பண்ணிக்கிட்டே போகிறது, ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்போல்லாம் அந்த மாதிரி சீனியர்ஸ் வந்து எடுத்தாங்க கிளாஸ். இப்போ ரீசெண்டாக ஒரு அக்கேஷன் பார்த்தேன், எங்களுக்கு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் இருக்கார், பிஇடின்னு டைரக்டர் இருக்கார், அவர் தான் இப்போ டூர்லாம் கூட்டிகிட்டு வரார். ஏன்னா அங்கே ஆஃபீஸர்ஸ் யாரும் டெபுடேஷன் போகிறதில்ல, சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லை, ஆனால் அந்த ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு வேறு இல்லையா, வேறு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் தான் ட்ரைனிங்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வருவார். இப்போ உங்களுக்கு சொல்லவா, அவர் வந்து ஒவ்வொரு முறையும் அந்த கூட வந்த ப்ரொஃபஷனலோடு வந்து 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 அவர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டார். இந்த ப்ரொஃபஷனல் வாத்தியாருங்க இருக்காங்கல்ல, அவங்கள விட இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் இருக்காங்க பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ரிப்பீட்டடாக, இப்போ ஒரு தேரி டெசர்ட்டை பற்றி சொன்னேன், ஒரு கொடைக்கானலை சொல்கிறேன், ஒரு மேங்க்ரூவ்ஸை சொல்கிறேன். அந்த மேங்க்ரூவ் போய் அவரும் கூட சும்மா தான் வந்தார், அக்கம்பனி பண்ணார் ஆரம்ப காலங்களில். பின்னாடி ஒரு வாத்தியார் என்ன சொல்கிறதோ எல்லாம் கேட்டு கேட்டுட்டு அவர் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ அதனால் அவங்களுடைய நாலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப, இன்னும் அவருக்கு ஃபிசிக்கல் எஜுகேஷனும் தெரியும், இப்போ அந்த ஃபாரஸ்ட் எக்ஸ்போஜரும் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம அவங்களை அண்டர்மைன் பண்ண வேண்டாம். யாராவது அப்படி டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த அண்டர்மைன் இல்லை. இப்போ ஒரு சர்க்கஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு தெரியும், சர்க்கஸில் நிறைய பார் வேலையெல்லாம் செய்வார் சில பேர், ஜம்ப் பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க, அக்ரோபேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணுவான். இன்னும் சில பேர் விலங்குகள் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவார், இந்த விலங்குகள் டைகர் புலி எல்லாம் ஏதோ சாட்டை வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணி, அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பான். அக்ரோபேட்ஸ் ஒரு தனி குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பான். இன்னும் சில டைமில் கூண்டுக்குள்ளே சைக்கிளில் மோட்டர் சைக்கிள்லாம் ஓட்டுவான், அவன் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. ஆனால் அந்த என்டையர் செட்டில் ஒருத்தர் இருக்கிறார், அந்த ஜோக்கர் இருக்கார்ல, இந்த ஜோக்கர்னால் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்லை, அவன் ஸ்பெஷலிஸ்ட் இன் ஆல் இல்லைங்களா. பார்த்துருக்கீங்களா, அங்கே போய் அவன் பாரில் அவனும் சுற்றிட்டு சுற்றுவான், இன்னும் ஸ்கேலுக்கு சொல்ல போனால் தெரியாத மாதிரி பிடிக்காத மாதிரி தொப்புன்னு கீழே விழுந்து நம்மளெல்லாம் ஆச்சரியப்படுத்துவார். ஸோ அதெல்லாம் ரொம்ப ப்ரொஃபஷனல் தான் ஹேண்டில் பண்ண முடியும். அதே மாதிரி மோட்டர் சைக்கிள் கூண்டுக்குள்ளே போய் அவனை ஓட்டுவான், அவன் ரொட்டீனாக ஒரு ரவுண்டில் வருவானுங்க, இவன் போய் கிராஸில் ஓட்டுவான், தப்பு தப்பாக ஓட்டுற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் ஹீஸ் மோர் இன்டெலிஜென்ட் தென் அந்த ரொட்டீனான ஆளை விட இல்லைங்களா. புலிகிட்டெல்லாம் போய் நிற்பான், டைகர்கிட்டலாம் நிற்பான். ஸோ அப்படின்னா அவன் தான் இன்டெலிஜென்ட்னு அர்த்தம். ஸோ ஜோக்கரை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி ஃபிசிக்கல் எஜுகேஷனில் இருந்து வந்திருந்தாலும் நண்பர்கள்லாம் இருக்கீங்க, இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா நமக்கு இருக்கின்ற எதிர்காலம் வந்து ரொம்ப முக்கியமான காலம். இனி வரும் காலங்களில் அந்த மாதிரி தவறுகள் இல்லாமல் நல்ல மரங்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அது எப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த விழிப்புணர்வு முகாமில் நான் முன்னாடி கதையை சொன்ன மாதிரி இங்கேயே புரிச்சுக்கோங்க. மரம் நடுறதில்ல,
இப்போ நம்ம பூமி இருக்குது, நம்ம பூமியில் நேச்சுரல் செலெக்ஷன் இஸ் இந்த ப்ராசஸில் இருக்குது. ஸோ நேச்சர் செலக்ட்ஸ் இண்டிவிஜுவல். அந்த மாதிரி தான் இருக்கிறப்ப இந்த உலகத்திலேயே ரீஜியன் சும்மா ஷார்ட்டாக சொல்லிடுறேன், ஈக்குவட்டார் இருக்குது. ஈக்குவட்டாருக்கு மேலேயும் கீழேயும் நிலப்பகுதிகள்லாம் இருக்குது. அந்த மேலே போக போக வெப்பம் குறையும், அதே மாதிரி நீரின் அளவு மாறுபடும். அதனால் அங்கங்கே இருக்கிற ரீஜியனுக்கு பேரே வந்து ரீஜியன், ட்ராபிக்கல் ரீஜியன் பேர், சப் ட்ராபிக்கல்னு பேர், டெம்பரேட்டுன்னு பேர், அல்பைன் பேர், டெசர்ட்டுன்னு பேர், தென் போரியல்னு பேர், தூந்திரான்னு பேர். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தான் வெஜிடேஷன் டிக்டேட் ஆகிருக்கும். நீங்கள் ஈக்குவட்டாரை விட்டு மேலே போக போக, அதே மாதிரி ஈக்குவட்டாரு கீழேயும் போக போக இதே தான் ரிப்பீட் ஆகும் இல்லைங்களா? அந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? ஓகே. அதே மாதிரி உயரம், இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னென்னா உயரம், மீன் சி லெவலில் இருந்து மேலே போக போக டெம்பரேச்சர் ட்ராப் ஆகும். அது எவ்வளவு என்னங்கிறதெல்லாம் அதில் சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி டெம்பரேச்சர் இருக்கும். அதே மாதிரி அவைலபிலிட்டி ஆஃப் மாய்ச்சர் இஸ் அனதர் இஷ்யூ, மாய்ச்சர் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த சேம் வெஜிடேஷன் தான் டிக்டேட் ஆகும், ட்ராபிக்கல் சப் ட்ராபிக்கல் டெம்பரேட்டு அல்பைனு டெசர்ட்டு போரியல் அண்ட் தூந்திரா அப்படிங்கிற மாதிரி வெஜிடேஷன் டிக்டேட் ஆகிரும். ஸோ இதுதாங்க உலகத்தில் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு ரீஜியன்லேயும் இருக்கிற ஃபாரஸ்ட்டுக்கு பேர் தான் ட்ராபிக்கல் ரீஜியனில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டுன்னு பேர். டெம்பரேட் ரீஜியனில் இருக்குன்னா டெம்பரேட் ஃபாரஸ்ட்டு, டெசிடிவஸ்ட்டு அப்படி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகே, அந்த ரீஜியனுக்குள்ளே ஒரு மரத்துக்கு ஒரு ஜோன் இருக்குது. ஒவ்வொரு நிறைய இண்டிவிஜுவல்ஸ் இருக்குது, நிறைய மரங்கள் வகைகள் இருக்கும், நிறைய விலங்குகள் இருக்கும், நிறைய பறவை இனங்கள்லாம் இருக்கும். அதுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் இருக்குது. இப்போ நம்ம இந்த மாதிரி கிளைமேட்டில் பாருங்கள், வெரி சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஊட்டி மாதிரி குளிர்வான பகுதிகளுக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்காக தான் நம்ம அந்த உள்ளன்கள்லாம் போட்டுக்கிட்டு, பட் இதுதான் நமக்கு ஐடியல் டெம்பரேச்சர், ஆக்டிவிட்டி நிறைய இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் ஒரு ஐடியல் ஜோன் இருக்குது. அந்த ஆர்கானிசத்தை, அந்த ஐடியல் ஜோனை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஆர்கானிசத்தை தான் நடணும். அந்த இடத்துல அது மாதிரி நட்டால் தான் அதனுடைய மேக்சிமம் அவுட்புட் இருக்கும், வளரும் அப்படின்னு சொல்கிறேன். அதை தான் உதாரணமாக தேக்கில் எடுத்து சொன்னேன். தேக்கு இவ்வளோ வளர்ச்சி அடையும், அதை நான் பின்னாடியே ரிப்பீட் பண்ணுவேன், அதை பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஆர்கானிசம் நம்ம என்னென்னு அறிஞ்சு நடணும். அது வந்து இன்சிடென்டலி நம்மளுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு, தமிழகத்தில் இருக்கவங்களுக்கு, நமக்கு நிறைய லிட்ரேச்சர் பேக்ரவுண்ட் இருக்குது, நிறைய சொல்லியிருக்கிறாங்க. திருக்குறளை வச்சு சொன்னேன் கடைசியாக. என்ன சொன்னேன்? காடு மரம், மரம் தான். மரங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன மாதிரி இயற்கை சீற்றங்கள் எல்லாம் நடைபெறுங்கிறதெல்லாம். இதை நாம் அறிஞ்சு நடணும். மரங்களுடைய ரோல் என்ன நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன மாதிரி. ஸோ அதை தான் திருவள்ளுவர் மற்றதுக்கெல்லாம் ஓமையை கொடுக்கல, மண்ணுக்கும் நீருக்கும் மலைக்கும் எந்த ஓமையும் சொல்லாத திருவள்ளுவர் காடுக்கு மட்டும் சொன்னார், அணிநிலர் காடும் அப்படின்னா. அதெல்லாம் உங்களுக்கு குரலில் இருக்குது, நீங்கள் திரும்பி அதை எடுத்து பாருங்கள். ஸோ மரம் முக்கியம். அது எந்த மரங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நடணும். நமக்கு கிடைக்கிற மரங்கள் எல்லாம் நடக்கூடாது. எது இதெல்லாம் கிடைக்குதோ, மார்க்கெட்டில் கிடைக்குது, நர்சரியில் கிடைக்குது, தெரியாமையே கொண்டு வந்து நட்டுட்டோம். சென்னையை பொறுத்த வரையிலும் நான் சொல்லிட்டேன், இட் இஸ் அ டெல்டா, இட் இஸ் அ டெல்டா. மெஜாரிட்டி ஆஃப் த லேண்டு வந்து மருதம், மருதம் சம்பந்தப்பட்டது, மருத நிலம் சம்பந்தப்பட்டது. இப்போ ஒரு காட்டில் புலி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. புலி இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அங்கே என்னென்ன விலங்குகள்லாம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? மான் இல்லாமல் புலி வருமா? சரி, புல் இல்லாமல் மான் இருக்குமா? ஒரு மரம்னு சொன்னால் அதனுடைய அசோசியேட்ஸ் இருக்குது. ஒரு மரத்துக்கு இப்போ டீக்குன்னு சொன்னால் டீக்குடைய அசோசியேட்ஸ் 10-15 இருக்குது. அதை வச்சே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம், இது இது இருந்தால் இது இந்த மாதிரியான அசோசியேட்ஸ் இருக்கும், வெஜிடேஷன்ஸ் இருக்கும், இப்படி ஆர்கானிசம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். அதான் முள்ளு, அந்த மருதம், மருதம் நிலம். ஸோ இந்த பகுதிகளில் நம்ம என்ன நட்டுருக்கணும்? நல்ல மருதம் சார்பு உடைய மரங்கள். அது நமக்கு பூமிக்கே ஏற்ற மரங்கள் இருக்குது. அதுதான் நான் சொன்னேன், நாங்கு, கோங்கு, மகிழம், செண்பகம், ஈட்டி, வேங்கை, இலுப்பை, மகாகனி, குமிழ், கடம்பம், மலை வேம்பு, இந்த மாதிரி நிறைய வகையான மரங்கள்லாம் இருக்குது. அந்த மரங்களை அறிந்து நட்டுருக்கணும். அது நடாததுனால தான் நமக்கு இப்போ இந்த சில பிரச்சனைகள் எல்லாம், இப்போ வரதா புயல்லாம் வந்தது, நிறைய மரங்கள் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. சரி, இப்போ இருக்குதே, அதை பார்த்தா கூட ஒன்றும் கண்ணில் பார்க்க முடியல. அது என்னுடைய ஆதங்கம். நான் சுற்றுச்சூழல் துறையினுடைய இயக்குநராக இருக்கிறதுனால இந்த ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறதெல்லாம் அறிஞ்சிருக்கிறதுனால கண்ணில் பார்க்க முடியல. அந்த மாதிரி மரங்களை நம்ம தெரிந்தோ தெரியாமையோ நிறைய நட்டுட்டோம். இனிமேல் அந்த தவறுகளை செய்யக்கூடாது. அதுதான் என்னுடைய ஆதங்கம். இப்போ உங்களுக்கு இதுவரையில் யாரும் சொல்லலை, இப்போ சொல்லறேன் இல்லையா? சொல்கிறதுனாலையாவது நீங்கள் இனி வரும் காலங்களில் இந்த மண்ணுக்கேற்ற மைந்தர்கள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அது நடணும். ஏன்னா அதோடு தான் தொடர்புலாம் இருக்குது. ஸோ இந்த பூமியில் ஒரு மரம் இருக்குதுன்னா அதை சார்ந்து விலங்குகள் இருக்குது, பூச்சி இனங்கள் இருக்குது, பறவைகள் இருக்குது. உயிர் உள்ளவைகளுக்கும் உயிர் இல்லாதவைகளுக்குமே நிறைய தொடர்பு இருக்குது. எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குது? ஒரு நுண்ணிய தொடர்பு இருக்குது. ஒரு விதையினுடைய முளைப்பு திறனுக்கும், அது ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸுக்கும், அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த ஏஜென்ட்டுக்கும்
புரியுதுங்களா? அந்த டிஸ்இன்டகிரேஷன் மெக்கானிசம் இருக்கு பாருங்க. இப்போ பறவையை சாப்பிட்றப்போ ஒரே நாளில் டிஸ்இன்டகிரேட் ஆகிடும். காலையில் சாப்பிட்டா சாயந்தரம் அது இட் ரீச்சஸ் இட் டெஸ்டினேஷன். புரியுதுங்களா? ஆனால் இந்த ப்ராசஸில் என்ன நடக்குது, அந்த மெக்கானிசம் அந்த அந்த டிஸ்இன்டகிரேஷன் ப்ராசஸ், அதுக்கு மேலே என்னென்ன கோட் இருக்குதோ அந்த பல்ப் இருக்கோ எல்லாமே டிஸ்இன்டகிரேட் ஆகி த சீட் இஸ் ரெடி டு ஸ்ப்ரவுட். அதனால தான் அந்த மாதிரியான விதைகள் எல்லாம் ஒரு ஷார்ட் லைஃப். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் குறுகியதெல்லாம் இருக்குது. மரத்திலேயே கலெக்ட் பண்ணணும். சில விதைகள் எல்லாம் க்ரௌண்ட் கலெக்ஷன் சொல்லுவாங்க, க்ரௌண்டில் கலெக்ட் பண்ணால் தான் முளைக்கும், க்ரௌண்டில் விழுந்துட்டுன்னா முளைக்காது. ஸோ அந்த மாதிரி ரிலேஷன் இருக்குது. சில விதைகள் நான் சொன்ன தேக்கு மாதிரி இருக்காது, லாங் வயபிலிட்டி. அந்த மாதிரி இம்மிச்சூர் சீட்ஸை போட்டுட்டு நமக்கு ரிசல்ட் இல்லை ரிசல்ட் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த தொடர்புகளை வெளிப்படுத்தியிருக்கிறோம். அதை நீங்கள் தயவுசெய்து அதெல்லாம் எடுத்து பாருங்கள். அதுதான் நம்ம நில வகைப்பாடு. இந்த காடாகும் முல்லை களியாகும் நெய்தல் கல்லாம் குறிஞ்சின்னு ஒரு பாட்டு இருக்கே, அந்த மாதிரி அந்த நில வகைப்பாடுகளில் நிலங்களை அறிந்து நடணும், மரங்களை நடணும். அது காரணம் அதோடைய ஒன்று ஒன்று தொடர்பு இருக்குது. இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த பிக்சரில் ஒரு கிளியர் பிக்சர். கீழே ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல், ஒரு ஒரு சின்ன ஒரு பாப்புலேஷன். நான் இதை காக்கைன்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அந்த காக்கையினுடைய தொடர்பு, அது பேர் தான் பாப்புலேஷன் ஈகாலஜின்னு பேர். ஏன்னா இந்த சிஸ்டங்க இப்போ ஈகாலஜி ஈகோ சிஸ்டம் கான்செப்டெல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் நம்ம தெரியாமல் நட்டதுனால தான். மரங்களே நீங்கள் பாருங்கள், சென்னையில் பாருங்கள், நிறைய நடக்கூடாத மரங்கள். ஒரு மரத்தில் ஒரு பறவையாவது உட்காருதா? அது சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா இல்லைங்களா? புரியுதா இல்லைங்களா? இல்லையா? ஸோ அந்த மாதிரி மரங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சு நடணும். அந்த மாதிரி இப்போ இருக்கிற மரங்கள் எல்லாம் தூங்கு மூஞ்சி சம்பந்தமான மரங்கள் எல்லாம் நான் சொல்லிட்டேன். இது ஆல்ரெடி இது வேஸ்டட் தி ஸ்பேஸ். இனிமேல் அதை நம்ம எடுத்து நடணுங்க பெரிய கஷ்டம். இனிவரும் காலங்கள்லையாவது அதை எப்படி பண்ணணும், எப்படி நடணும், அது நடவு முறை முதல் கூட நான் சொல்ல போகிறேன். ஏன்னா விவசாயி செய்கிறான், நூற்றுக்கு நூறு நேக்கட் சீட்லிங்ஸ் பிளான் பண்ணுறான், நூற்றுக்கு நூறு சர்வைவல். வேற நாம் என்னென்னமோ மேஜிக்கெல்லாம் பண்ணி பண்ணுறோம், நமக்கு அந்த மாதிரி ரிசல்ட் எல்லாம் இல்லை. அது ஏன் அப்படிங்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக சொல்கிறேன் பாருங்க. ஸோ இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இது பேர் பாப்புலேஷன் ஈகாலஜின்னு சொல்கிறது, ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன் ஆர்கனிசத்தை பற்றி படிக்கிறது பாப்புலேஷன் ஈகாலஜி. அதே மாதிரி நீங்கள் அடுத்தது பாருங்கள், கம்யூனிட்டி ஈகாலஜின்னு பேர், கம்யூனிட்டி. ஸோ ஒரு ஒரு நாலஞ்சு மரம் இருக்குது, சில விலங்குகள் இருக்குது, அதுக்குள்ளே இன்டராக்ஷன்னு அதெல்லாம் காட்டுறான். தேர் போ மேலே பாருங்கள், மேலே போகிறப்ப தான் இந்த ஈகோ சிஸ்டம் ஈகாலஜி. ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கானிசம் அப்படின்னு இருக்குதுன்னு சொன்னால் அது மட்டுமே அல்ல, அது மட்டுமே உயிர் வாழ முடியாது. அதை சார்பு உடைய எல்லா தாவரங்களும் விலங்குகளும் எல்லாம் சேர்ந்து இருந்தால் தான் அது ஒரு சிஸ்டம் கான்செப்ட். அது அதுதான் இப்போ அதுதான் சுற்றுச்சூழலும் கூட. சுற்றுச்சூழல் துறை நான் நிறைய பேர் கேட்டேன், இந்த என்விரான்மெண்ட் என்விரான்மெண்ட்டுங்கிறீங்க அப்படின்னா என்னப்பா அப்படின்னா ஏதோ ஆளாளுக்கு ஒன்று ஒன்று தெரிஞ்சதை சொல்கிறாங்க. அப்படி அல்ல, நமக்கு இமீடியட்டாக இருக்கிறது தான். நம்ம நம்ம வாழ்க்கையில் இந்த பஞ்சபூதங்கள்னு சொல்லுவோம், அது பூதங்கள் இல்லை எலமெண்ட்ஸ். இப்போ ஃபிசிக்கல் டேர்ம்ஸில் த கிரேட் எலிமெண்ட்ஸ் தேர் ஆல் நீர் நிலம் அப்புறம் காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் ஸோ இந்த மாதிரி ஆர்கானிசம் உன்னோட ஒன்று தொடர்பு உடையது தெரிஞ்சுக்கிறது பேர் தான் ஈகோ சிஸ்டம். இதுதான் என்விரான்மெண்ட் இஸ். இது வந்து உங்களுக்கு தெரியும், ப்ரொடியூசர் கன்சியூமர் அது இதுன்னு இருக்குது, ஒன்று ஒன்று ஒரு பயாலாஜிக்கல் ரோல் இருக்குது. இதில் பேசிக்கலி இது எனர்ஜி ஃப்ளோ, ஒன்று ஒன்று சாப்பிட்டு போகிறதுனால எனர்ஜி ஃப்ளோ ஆகுது. அதே மாதிரி மெட்டீரியலும் ஃப்ளோ ஆகுது. வாட் ஆர் ஆல் த மெட்டீரியல்ஸ் லைக் நைட்ரஜன் சல்ஃபர் கால்சியம் மெக்னீசியம் என்னென்னமோ சொல்கிறோமோ அதை சாப்பிட்றதுனால அந்த மாதிரி மெட்டீரியல் ஃப்ளோவும் நடக்கும். இது சாதாரண ஒரு ஃபுட்டு ஃபுட் செயின்னு சொல்லுவாங்க. சாதாரண இது ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது, ப்ரொடியூசர்ஸ் அதை கன்சியூம் பண்ணுறது, ப்ரைமரி கன்சியூமர் செகண்டரி கன்சியூமர் அண்ட் டெர்ஷரி கன்சியூமர்ஸ். அப்புறம் இதெல்லாம் டீகாம்போஸ் ஆகிறதுக்கு டீகாம்போசர்ஸ் இருக்கு. இந்த படம் உங்களுக்கு புரியணும். இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஈக்வட்டார், ஈக்வட்டார்லேருந்து பாருங்கள் அந்த பக்கம் போக 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 அந்த ரீஜியன்ஸ் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் போக போக ஃபஸ்ட்டு இப்படி போவோம். உங்களுக்கு அந்த அவே ஃப்ரம் தி ஈக்வட்டார் போகிறது கீழே பாருங்கள் ட்ராபிக்கல் இருக்குது, சப் ட்ராபிக்கல் இருக்குது, அப்படியே டெம்பரேட் இருக்குது, போரியல் அப்படி இப்படின்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ அதே மாதிரி உயரம் போக போட உயரம் போக போக அதே மாதிரி இமிட்டேஷன் தான் நடக்குது. அது புரியுதுங்களா இல்லையா? இது ஒரு இதுதான் ஒரு உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு. எப்படி நைட்ரஜன், நைட்ரஜன் இஸ் இன் வெரி சைக்ளிக் ஃபார்ம், கார்பன் இஸ் இன் சைக்ளிக் ஃபார்ம், வாட்டர் இஸ் இன் சைக்ளிக் ஃபார்ம், சல்ஃபர் இஸ் இன் சைக்ளிக் ஃபார்ம். இது மாதிரி ப்ரொடியூசர் லெவலில் கன்சியூமர் லெவலில் டாப் கன்சியூமர் லெவலில் எப்படிலாம் இந்த நியூட்ரியன்ஸ் ஆர் ஃப்ளோயிங் அப்படிங்கிறது தான் அது ஒரு காட்டுற ஒரு சின்ன ஸ்லைடு. இது தான் சொன்னது அந்த சல்ஃபர் சைக்கிள், ஜியோ பயோ கெமிக்கல் சைக்கிள், ஜியோ கெமிக்கல் சைக்கிள். ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நான் எப்படி இன்டராக்ஷனை காட்டணுங்கிறதுக்காக அதை சொல்கிறேன். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதுதான் பாருங்கள் தி மோர் ஃபண்டமெண்டல் கன்செப்ஷன் ஈஸ்
The whole system, including not only the organism, organism na plants, animals, the organism complex, but also the whole complex of physical factors forming what we call the environment. Physical factors na yedu? ஐந்து வகையானது நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த என்விரான்மெண்ட் இஸ், அந்த இன்டர்ரிலேஷன். அண்ட் வி கேனாட் செப்பரேட் தம். இந்த ஆர்கானிசத்தை வந்து அந்த சிஸ்டம் வந்து எடுத்துட முடியாது ஃப்ரம் தயர் ஸ்பெஷல் என்விரான்மெண்ட். இது ஸ்பெஷல் என்விரான்மெண்ட் வித் விச் தே ஃபார்ம் ஒன் ஃபிசிக்கல் சிஸ்டம். இட் இஸ் தி சிஸ்டம் ஸோ ஃபார்ம். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஸோ ஃபார்ம் ஃபார்ம் பண்ண சிஸ்டம் தான் ஆர் தி பேசிக் யூனிட்ஸ் ஆஃப் தி நேச்சர். இயற்கையினுடைய பேசிக் யூனிட் அதான் இயற்கை. இயற்கை சொல்கிறது நமக்கு இயற்கையுடைய பேசிக் யூனிட் நேச்சர் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் தி எர்த். இப்போ நம்ம இருக்கிற பூமியில் இந்த சிஸ்டம் தீஸ் ஈகோ சிஸ்டம், அதை தான் ஈகோ சிஸ்டம். இதை ஃபஸ்ட்டு டான்ஸ்லின்றப்போ அவர் சொன்னார். அவருடைய இதை எடுத்து அப்படியே போட்டிருக்கிறேன். டான்ஸ்லி சொன்னது ஈகாலஜி படித்தவங்களுக்கு, நிறைய பேர் படித்தவங்களுக்கு தெரியாமலாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அவருடைய வேர்ஷன் அப்போல்லாம் அவருக்கு தெரியாது இப்படியெல்லாம். அவர் தான் முதல் தடவை இ காயின் இந்த வேர்டு ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிறது. ஈகோசிஸ்டம் ஆஸ் வி மே கால் இப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஆர் ஆஃப் தி வேரியஸ் கைண்ட்ஸ் அண்ட் நேச்சர். எனக்கு நிறைய ஈகோசிஸ்டம்லாம் இருக்குது.